வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து பனானா பெட்டுன்னு வாங்க ஏர் பெட்டுன்னுவாங்க இதை வந்து ஒரு பெண்மணி வந்து மும்பையிலேருந்து ஃபேஸ்புக்கில் குரூப்பில் விற்று வருமானம் பெறாங்க அதோடய வீடியோ கடைசியில் வரும் இதை நீங்கள் மொத்தமாக வாங்கி நீங்கள் ஆன்லைன் மூலமாக விற்று எப்படி தினசரி குறைந்தது ரெண்டாயிரரூபா சம்பாதிக்கலாம் பதை இப்போ நேரடியாக உங்களுக்கு விளக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருக்க ஒரு புதுமையான ஒரு ப்ராடெக்ட் இது எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்க்லேயோ பீச்சுலேயோ இல்லை வீட்டு மொட்டை மாடியிலையோ எங்கே வேணாலும் படுத்துக்கலாங்க இது வந்து அமேசானில் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது இதை பார்த்துங்க ஞாபகம் வச்சுங்க ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்கள் வாங்கணுன்னா அமேசானில் இதோடய விலை ஆயிர ரூபா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு வியாபாரத்துக்குன்னு வாங்கிறதுக்கு இதோடய விலை வந்து வெறும் முந்நூறுவாங்க இப்போ ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருளை அதாவது ஆயரருவாய்க்கு விற்கக்கூடிய இந்த பொருளை நாம் வெறும் முந்நூறுபாய்க்கு வாங்குகிறேங்க முந்நூறு ரூபாய்க்கு வாங்கணுன்னா குறைந்தது ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் ஹோல்சேலாக வாங்கணுங்க அப்போ தான் அந்த ரேட்டுக்கு தருவாங்க அதை வாங்கி நாம் நமது ஃபேஸ்புக் இல்லட்டனா இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்களில் கூட நீங்கள் விளம்பரம் பண்ணி வைக்கலாங்கங்க முந்நூறுபாய்க்கு வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்துடுங்க நீங்கள் தொள்ளாயிரரூபா ரூபாய்க்கு விற்கலாங்க அது உங்கள் திறமையை இருக்குது இந்த பேகை எப்படி பயன்படுத்துறது என்பதை இவர் இந்த வீடியோவில் சொல்கிறாரு மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் எங்கே வேணாலும் இதை இது திறந்த வழியில் காற்றை நிரப்பி அப்படியே படுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இரநூறு கிலோ வரைக்கும் இது எடை தாங்குன்றாங்க ஸோ முந்நூறுபா ஹோல்சேலாக கிடைக்குதுங்க இதுவே வந்து சைனாவில் அலிபாபாவில் வந்து வெறும் நாற்பத்தேழு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க உங்கள் கிட்டே இம்போர்ட் லைசன்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருந்தால் பல்காக வாங்கிட்டு வந்து இங்கே நீங்கள் விற்கலாங்க அந்தளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுதான் திறமசாலிகள்லாம் நேரடியாக சைனாலேருந்து இதை இம்போர்ட் பண்ணுறாங்க இங்கே வரப்போக இதோடய விலை எல்லாமே சேர்த்து ஒரு நூறுரூவா தாங்க வரும் ஸோ இது எந்த அளவுக்கு லாபம் வச்சு விற்கிறாங்க என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இந்த ஏர்பேகை எப்படி பயன்படுத்துறது என்பதை சொல்கிறார் இது இதோட பேர் வந்து பனானா ஏர்பேக்குன்றாங்க பல்வேறு பேரில் இதில் குறிப்பிடப்படுதுங்க ஆனால் இதோடய விற்பனை விலை அமேசான் மாதிரி நிறுவனங்கள்லாம் ஆயிரரூபா நான் சொல்லக்கூடிய அந்த லேடி ரூபாய்க்கு விற்கிறாங்க சிஓடி மூலமாக கேஷ் ஆன் டெலிவரி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கலாங்க ஸோ முந்நூறுரூவா விற்கிற அந்த பொருளை தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க ஒரு பொருளுக்கு எல்லா செலவும் போகட்டுங்க ஐநூறுரூவா நிகர லாபம் கிடைக்கட்டுங்க ஒரு நாளைக்கு நாலு பீஸ் விற்றாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருந்தபடியே உட்காந்து நாலு பீஸ் விற்றாலே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டாயிரரூவா கிடைக்குங்க இதோடய ஒர்க்கு ஒரு மணி நேரம் தாங்க இன்னும் கூடுதலாக உங்களுக்கு திறமை இருக்கா உங்கள் ஊர்லேயும் நீங்கள் விற்கலாங்க எக்ஸிபிஷன்ஸ் பொதுவாக மக்கள் கூடுகிற இடங்கள் ஹைவேஸ் ரோடு இந்த மாதிரி இடங்கள்லையும் விற்கலாங்க இது இரநூறு கிலோ வரைக்கும் இடம் தாங்கக்கூடியது இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது பாருங்கள் அந்த லேடி விற்கிறாங்க ஃபேஸ்புக் குரூப் மூலமாக இந்த மாதிரியான பொருளை முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி அவங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மூணு நாள்லையோ இல்லைந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் பணம் கட்டி வாங்கிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்களும் விளம்பரத்தை கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் அங்கேயே கிடைக்குது அதை டவுன்லோட் பண்ணி நாம் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ரெடி பண்ணி மேட்ரு ரெடி பண்ணி இருக்கிற பிஸ்னஸ் குரூப் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கணக்கில் பிஸ்னஸ் குரூப் இருக்குங்க இதில் நீங்கள் உக்காந்துக்கிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் குறைஞ்சது டெய்லி நாலு ஆர்டர் வந்தாலே ரெண்டாயிரம் வருமானம் கிடைக்குதுங்க நீங்கள் ஒரு நூறு பீஸ் இரநூறு பீஸ் மொத்தமாக வாங்கி வச்சுக்கணுங்க அதுதான் உங்களோட திறமை அருமையாக சம்பாதிக்கலாங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தர்றது இதை நிறைய பேர் வெற்றிகரமாக செய்கிறாங்க ஏன்னா நிறைய வீடியோக்களில் நீங்களும் கேட் பார்த்துருப்பீங்க ஒரு பொருளை எப்படி விற்கணுன்றது இது தாங்க இது ஒரு குரூப் ஃபேஸ்புக் ஷாப்பிங் மாலுன்றது ஒரு குரூப் அதில் அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க இது எங்கே மொத்தமாக வாங்குறதுன்றது தான் இந்த இது பார்த்திங்கன்னா இதிலே பல்வேறு மாடல்கள் இருக்குது இந்த மாதிரி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே ஒரு நிறுவனம் வைக்கிறாங்க அந்த தான் இப்போ வருதுங்க அதோடய விலை தான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இது தான் அந்த பேக் முன்னாடி பார்த்தீங்களா அதே பேக் தான் பாருங்க இப்போ தெளிவாக புரியுதுங்களா திறமை இருக்கிறவன் எப்படி சம்பாதிக்கிறான்ட்டே இந்த திறமையை வளர்த்துக்குங்க சீசனுக்கு மாதிரி ப்ராடக்டை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க ஏதாவது நமக்கு ஆர்டர் கொடுக்குறவனுக்கு நம்பிக்கையாக அனுப்பிச்சிங்கன்னா தொடர்ந்து அவன் நிறைய பேர்கிட்ட சொல்லுவான் நீங்களும் லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த மாரி கடைகள்லையும் விற்கலாங்கங்க ஷாப்பிங் மால் மாதிரி கடைகள்லையும் விற்கலாம் இதை ஸோ நல்லா லாபம் தரக்கூடியதுங்க நான் சொல்கிறதே மிக குறைந்தது ஒரு பீஸுக்கு செலவெல்லாம் போவோம் ஐநூறுரூவா கிடைக்குங்க நாலு பீஸ் விற்றா ரெண்டாயிரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உழைப்புங்க காலையில் ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் இதை விட உங்களுக்கு வருமானம் தரத்துக்கு யாராவது கற்று தர முடியுங்களா நேரடியாக இப்படி தெளிவாக இதில் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பத பாருங்க அமேசானில் எவ்வளோவுக்கு விற்கிறாங்கன்பதை பார்த்துக்குங்க இதே பேக்கு தான் ஆயரருபா அதுலேயும் நீங்கள் விற்கிறாங்க அதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளைட் பண்ணிக்க வேண்டியதாங்க இதுக்கு நிறைய ஏஜென்ட்டுக்கு இருக்காங்க அவங்களோட இது நான் தரேன் அவங்கள அணுகுனிங்கன்னா அவங்க உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி அமேசானில் மார்க்கெட் பண்ணுறதுன்னு வழி பண்ணுறாங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாம் தான் உக்காந்துக்கிட்டு வெட்டியாக சில விஷயங்களை பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க முடிய நாம் இதுக்கு போடுறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு முப்பது பீஸ் வாங்கிறதுக்கு முதலீடு அவ்வளோதாங்க இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் தமிழ் தொழில் சேனலை நன்றி வணக்கம்